நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் பெண்கள் உரிமை தொகைக்கு உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டாலும் நீங்கள் பணம் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தற்போது போய் வெளியிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க மகளிர் உரிமை தொகை நிராகரிக்கப்பட்டதாக மெசேஜ் வந்தாலும் மேல்முறையீடு செய்து தீர்வு பெறலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க திமுகவோட தேர்தல் வாக்குறுதியான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தில் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா நாளை முன்னிட்டு வழங்கப்பட இருக்குது அதன்படி தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பங்கள் பதிவு செய்யும் முகாம்கள் மூன்று கட்டங்களாக நடத்தப்பட்டுருச்சு அதில் ஒரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்குது இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் அரசிடமிருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாஸோட ஒப்பிட்டு தற்போது வந்து சரிபார்த்துட்டு வராங்க வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ள இந்த அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுடைய இறுதி பட்டியல் அரசின் சார்பில் வந்து அறிவிக்கப்பட இருக்கு அதுக்கப்புறம் விண்ணப்பங்கள் நிலை குறித்து சம்பந்தப்பட்ட மகளிரின் கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி வந்து அனுப்பி வைக்கப்படும் உரிமை தொகை நிராகரிக்கப்பட்டதாக உங்களுக்கு மெசேஜ் வந்திருந்தாலும் விண்ணப்பதாரர்கள் இது குறித்து மாவட்ட வருவாய் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்து தீர்வு பெறலாம் என்று தமிழக அரசானது அறிவிச்சிருக்கிறாங்க செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி இந்த திட்டத்தினை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடக்கி வைக்க இருக்கிறாரு அன்னையிலிருந்து அஞ்சு நாளைக்குள்ள அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதிக்குள்ள பெண்களின் உரிமை தொகை சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய வங்கி கணக்கில் நேரடியாக பணம் வந்து சேரும் அப்படின்னு வந்து தமிழக அரசாணம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அதற்கு நன்றி வணக்கம்